இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திரையுலக பிரமுகர்கள் இயக்குனர் மணிரத்னம் நடிகை ரேவதி உள்ளிட்ட 50 பேர் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து கடிதம் எழுதியிருந்தார்கள். இதற்காக பீகாரில் நீதிமன்றம் இந்த 50 பேர் மீதும் தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. தனிநபர் ஒருவர் தொடுத்த வழக்கில் இந்த 50 பேரும் தேசத்தை அவமதித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியதை அடுத்து நீதிமன்றம் அதை ஏற்று இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட 50 பேர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யும்படி தீர்ப்பளிக்க, அதன்படி பீகார் காவல்துறையினர் தேச துரோக வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாரதிய ஜனதா ஆளும் இந்த நாட்டில் ஜனநாயகம் எந்த அளவுக்கு கேலி கூத்தாக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அதுவும் நீதிமன்றத்தின் பெயரால் தேச துரோக வழக்கை பதிவு செய்து கருத்துரிமையை பறிக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இது உள்ளபடியே இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒன்றாகும். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து கண்டிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாகும். வெள்ளையர்கள் ஆண்டபோது கூட, ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சி நடந்த காலத்தில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபாசிசம் தலைவிரித்தாடவில்லை. சனாதனவாதிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கினால் நீதிமன்றம் உட்பட எந்த அளவுக்கு ஃபாசிச போக்குக்கு துணை போகும் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது. இதை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு, இந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கு பிரதமர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். காமன்வெல்த் போட்டியிலே பங்கு பெற்று 5 தங்கப்பதக்கங்களை வென்றெடுத்திருக்கிற தங்கை ஆர்த்தி அருண் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசும் மத்திய அரசும் அவருக்குரிய மதிப்பை அளிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாகவும் இன்னும் அவரை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலும் உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. மதுரை அருகே வைகை நதிக்கரையில் கீழடியில் தமிழ் சமூகத்தின் தொன்மை வாய்ந்த நாகரிகத்தை இன்றைக்கு தொல்லியல் வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். கிமு 6 நூற்றாண்டை சார்ந்த நாகரிகமாக இது நகர நாகரிகமாக விளங்குகிறது என்பதை ஆதாரங்களோடு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தொழிற்கூடம் அமைத்து மிகச்சிறப்பான வாழ்க்கை முறையை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை 4 கட்ட ஆய்வுகளில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. முதல் 3 கட்ட ஆய்வுகளின் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது ஏனென்று தெரியவில்லை.
உடனடியாக அந்த மூன்று கட்ட ஆய்வுகளையும் வெளியிட வேண்டும், பொதுமக்களின் பார்வைக்கு அதை முன்வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழகத்திலேயே அல்லது மதுரையிலேயே இந்த தொல்லியல் ஆய்விலிருந்து திரட்டப்பட்டிருக்கிற அனைத்து தரவுகளையும் தடயங்களையும் பாதுகாக்கும் வகையில், பராமரிக்கும் வகையில் அருங்காட்சியகம் ஒன்றை அமைத்திட வேண்டும். இதற்கு மத்திய அரசிடம் நிதி கேட்டு காலம் தாழ்த்த வேண்டிய அவசியமில்லை. தமிழக அரசே முழுமையாக பொறுப்பேற்று அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. முழுமை பெறவில்லை, அதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதற்கு ஒரு அருங்காட்சியகத்தை மதுரையிலேயே அமைத்தால் பொதுமக்கள் ஆய்வு நடக்கிற இடத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை, அருங்காட்சியகத்திலிருந்து பார்வையிட்டு செல்லலாம். எனவே காலந்தாழ்த்தாமல் தமிழக அரசு அருங்காட்சியகம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொதுமக்கள் அங்கே சென்று வருவதற்கு உரிய ஏற்பாட்டையும் தற்போது அதுவரையில் உரிய ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக பணியாற்றுவோம். இரண்டு நாட்களுக்கு முன்பு விக்கிரவாண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தேறியது. நாளை நாங்குநேரியில் விடுதலை சிறுத்தைகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடக்க உள்ளது. இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நான் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறேன். அதற்கான தேதிகளை பின்னர் அறிவிப்பேன். இந்த இரண்டு தொகுதிகளிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களே வெற்றி பெறுவார்கள். அதற்கான ஏதுவான ஒரு சூழல் இரண்டு தொகுதிகளிலும் நிலவுகிறது. ஆகவே திமுக கூட்டணியே இந்த இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இது நீதிமன்ற தீர்ப்பு. ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும். இந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கு மோடி அவர்கள் ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையாருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பல இடங்களில் அதிகாரிகள் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தயவு அல்லது வாழ்த்து அதிமுகவுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் பல இடங்களில் சில அத்துமீறல்களை செய்திருக்கிறார்கள். நான் போட்டியிட்ட காட்டுமன்னார்குடி தொகுதியில் கூட தபால் வாக்குகள் முறையாக எண்ணப்படவில்லை. எவ்வளவோ நாங்கள் போராடியும் அவற்றை கட்டி தூக்கி போட்டு விட்டார்கள், எண்ண முடியாது என்று தடுத்து விட்டார்கள். 6வது சுற்றிலிருந்து 11வது சுற்று வரையில் ஒவ்வொரு சுற்றையும் எண்ணி முடித்து வாக்குகளை அறிவிக்க வேண்டும். ஆனால் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி கடைசி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு எண்ணிக்கை முகவர்களை காவல்துறையினரே அடித்து விரட்டிவிட்டு அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவித்தார்கள். வெறும் 87 வாக்குகளில் காட்டுமன்னார்குடியிலே நான் வெற்றி வாய்ப்பை இழந்ததாக அதிகாரிகள் அறிவித்தார்கள். இன்றைக்கு ராதாபுரம் தொகுதியிலே நடந்திருப்பதை பார்க்கிற போது, நீதிமன்றம் வாக்குகளை எண்ணுவதற்கு ஆணையிட்டிருக்கிற இந்த தீர்ப்பை பார்க்கிற போது, காட்டுமன்னார்குடியிலும் கூட இதே நிலைதான் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இதுபோல திமுக போட்டியிட்ட பல இடங்களில் மிக குறைந்த வாக்குகளின் வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார்கள். ஆக அத்தனை தொகுதிகளிலும் அதிகாரிகள் இப்படி எதிர்கட்சிகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் இப்போது யூகிக்க தோன்றுகிறது. ராதாபுரம் தொகுதி மறுவாக்கு எண்ணிக்கை கடைசி 3 சுற்றுகளுக்கு ஆணையிடப்பட்டிருக்கிற நிலையில் அதை அறிவிப்பதற்கு ஒரு இடைக்கால தடை வாங்கியிருக்கிறார்கள். இந்த இடைக்கால தடை நீக்கம் பெறும், அறிவிப்பு வெளியாகும், திமுக வேட்பாளர் அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கை உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த திமுக நினைக்கிறது அந்த 16 தொகுதியிலையும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே அடுத்து சட்டப்பேரவைத் தேர்தல் வந்துடும்.